हलो गाइस वेलकम टू एसपीके व्लॉग्स ना उ शिवा नम्बर इन पाकपोन और सूपरान और बैक पाकपो और 300 सीसी सेगमेंट इत 70s 80s और मार्केट क्रियेट पड़ बैक बैक वो पाती 90s 70s 80s ओटनवे अधिकला बैक तिरपी मार्केट वह BS6 वन नम्बर पाकपो और 300 सीसी सूपरान सेगमेंट बैक बैके वो टूरी यूस पड़ना सिटी यूस यूस पड़ना और बुलेट के कामटीशन बुलेट क्लासिक कामटीशन पाती बैक नम्बर बैकना अब पांगे जावा 42 सूपर बैक ओटद्क वे लवल फील को बैक नानूं बैक वो ओटी पात बुलेट कंपेर पड़े बैक रोम ना पर्फम पड़े என்னால புல்லட் ஹேண்டில் பண்ண முடியல ஏனா புல்லட் வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டா இருக்கும் இது வந்து வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ரைடிங் பண்ணும்போது புல்லட்டோட வெயிட் என்னால ஃபீல் பண்ண முடியும் இது வந்து என்னால ஃபீல் பண்ண முடியல வெயிட்ட அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான பைக்னு சொல்லலாம் இது இந்த பைக்க பொறுத்தவரை நம்ம ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு வேற லெவல்ல இருக்கானா நம்ம உட்கார்ந்து ஓட்டறதும் சரி எல்லாமே வந்து ஹேண்டில் பார் எல்லாமே ஹேண்டில் பண்ணி ஓட்டிறதுக்கு ரொம்ப பக்கவா இருக்கு நான் பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட் வந்து கம்மி நான் ஒரு 55 kg தான் இருப்பேன் புல்லட்ல ஏறி உட்கார்ந்தனா அந்த வெயிட் எனக்கு ஃபுல்லாவே ஃபீல் ஆகும் இது புல்லட்டை பத்தியே சொல்றானே அப்படி நினைக்காதீங்க என்னோட ஒரு ஃபீலிங் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் சொல்றேனா அதை புல்லட் வந்து எனக்கு செட் ஆகல அப்படிங்கற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்றேன் சோ லீனா இருக்கவங்க நிறைய பேர் அவங்களுக்கே தெரியும் புல்லட் வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல அப்படினு சொல்லிட்டு சோ இந்த பைக்க வந்து சிட்டி ரைட்ல நான் கட் பண்ணி ஓட்டி இருக்கேன் அந்த மாதிரி இருக்கும் இது இது வந்து 293 சிசி இன்ஜின் பிளஸ் 4 வால்வ் லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா 26.5 PS பவர் கொடுத்திருக்காங்க அப்புறம் 27.5 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுத்திருக்காங்க இதல பாத்தீங்கன்னா டயர்ஸ் வந்து 90/90 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து ரேடியேட்டர் லிக்விட் கூல் பண்றதுக்கு ரேடியேட்டர் கொடுத்திருக்காங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ட்வின் ஸ்டாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க பிளஸ் 120/80 வந்து இது கொடுத்திருக்காங்க ரியர் டயர் வந்து கொடுத்திருக்காங்க நமக்கு இத பாத்தீங்கன்னா 14 லிட்டர்ஸ் டாங்க் கெபாசிட்டி இதல பாத்தீங்கன்னா ஜாவா லோகோ வர கொடுத்திருப்பாங்க அப்புறம் இன்ஜின்ல இங்க ஜாவா லோகோ அப்படினு இந்த போர்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதுக்கு அப்புறம் இன்ஜின்லயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க வேற இன்ஜினை பாத்தீங்கன்னா அந்த ஓல்ட் ஜாவால இருந்த ஒரு லுக்கே தான் இருக்கு வண்டில பாத்தீங்கன்னா அது பாருங்க இந்த கர்வ் அதெல்லாம் ஓல்ட் ஜாவால இருக்க லுக் அப்படியே தான் இருக்கு இதுல எதுமே அவங்க சேஞ்ச் பண்ணல மேக்ஸிமம் அப்புறம் பாத்தீங்கன்னா பிரேக்கிங் பாத்தீங்கன்னா பைப்ரே கொடுத்திருக்காங்க பைப்ரே பிரேக்கிங் கேலிபர்ஸ் கொடுத்திருக்காங்க சோ இதுல இந்த வண்டில பாத்தீங்கன்னா இங்க ஒரு கார்ட்லாம் கொடுத்திருக்காங்க அப்புறம் வந்து சைடு ஸ்டாண்ட் இருக்கு சைடு ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பெண்டான மாதிரி ஒரு இது வரும் சோ அது வந்து நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ்ல வந்து எப்படி சொல்றது நம்ம ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏத்தி இறங்கும்போது வந்து அந்த சைடு ஸ்டாண்ட் வந்து ரொம்ப அடி வாங்குது சோ இதுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான் நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜான் அளவு தான் வந்து இருக்கு சோ நம்ம ஊர் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாமே தெரியும் எப்படி போட்டுருப்பாங்க அப்படினு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா சின்னதா போட்டுருப்பாங்க இன்னொண்ணுல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா போட்டு வச்சிருப்பாங்க அந்த இடத்துல எல்லாமே ஏத்தி இறங்கும்போது கண்டிப்பா இது வந்து ரொம்ப அடி வாங்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் சோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் இந்த வண்டிக்கு டெயில் லைட் கொடுத்திருக்காங்க இதுவும் ஹாலஜன் தான் இந்த இன்டிகேட்டரும் ஹாலஜன் தான் ஃப்ரண்ட்லயும் இன்டிகேட்டர் வந்து ஹாலஜன் தான் அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டூம் வந்து பாத்தீங்கன்னா ஹாலஜன் லைட் தான் கொடுத்திருக்காங்க சோ அவங்க ஒரு கிளாசிக்கான லுக்ல கொடுக்கிறதுனால எல்லாமே ஹாலஜனாவே கொடுத்துட்டாங்க சோ பழசு எப்படி மெயின்டெய்ன் பண்ணாங்களோ அவங்க பிராண்டிங் அதே மாதிரி மெயின்டெய்ன் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஃபீல்ல அது கொடுத்துட்டாங்க சோ எல்இடி இந்த செக்மெண்ட்க்கு எல்இடி கொடுத்திருக்கலாம் இருந்தாலும் வந்து அவங்க எல்இடி கொடுக்கல சோ இதல பாத்தீங்கன்னா இன்ஜின் கில் ஸ்விட்சிங் கொடுத்திருக்காங்க இன்ஜின் ஆன் ஆஃப் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாக் கீ எல்லாமே போடணும்னா நம்ம இங்க தான் போடணும் சைடுல தான் சைடு லாக் மாதிரி இங்க இருக்கும் சோ இது ஆன் பண்ணினா தான் இங்க பண்ண முடியும் நம்ம ஸோ சைட் லாக் பார்த்தீங்கன்னா இது தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க சைட் லாக்குக்கு இதை வச்சு தான் நம்ம சைட் லாக் இங்கே பண்ணணும் நம்ம ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் லைட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க பாஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாஸ் ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்புறம் இண்டிகேட்டர் ஸ்விட்ச்சு இது வந்து ஆரஞ்சு ஸ்விட்ச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து அனலாகில் தான் கொடுத்துருக்காங்க வெறும் நம்மளுக்கு ஓடோ மட்டும் தான் நம்மளுக்கு டிஜிட்டலில் வரும் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூலோட இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஏபிஎஸ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இது பாஸ் லைட்டுக்கான சுவிட்சும் கொடுத்துருக்காங்க இங்கே அப்புறம் ஃபியூல் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க இதில் இந்த அனலாகலேயே எவ்வளோ தர முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அனலாக் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலையும் நம்மளுக்கு இந்த ஏரோ வந்து இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும் எப்படி சொல்கிறதுனா லெஃப்ட் டு ரைட் போவோம் இது பார்த்திங்கன்னா ரைட் டு லெஃப்ட் வர மாதிரி இப்படி இருக்குது ரிவர்ஸில் இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு ப்ளஸ் வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம சாவி ஆன் பண்ணிவிட்டு
இந்த கில் சுவிட்சை பண்ணிவிட்டு கிளச்சை பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்காமல் இந்த கில் சுவிட்ச் அடித்தா மட்டும்தான் வண்டி வந்து இது ஸ்டார்ட் ஆகும். மற்றபடி நம்ம இப்போது பாருங்கள், இதை நான் இப்படி விட்டுட்டு வண்டி கில் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நான் இப்போ ஆக்சிலேட்டரை கொடுத்தேன்னா வண்டி வந்து ஸ்டார்ட்டே ஆகாது, இந்த மாதிரி தான் ஆகும், வண்டி வந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வேறு ஆரன் எல்லாமே நல்லா தான் இருக்குது வண்டியில். ஸோ வண்டி இப்போ எப்படி இருக்குன்றத நான் வந்து உங்களுக்கு ஓட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ரியர் வந்து டிஸ்க் போட்டோன்னா நம்மளுக்கு எப்படியும் வந்து 2.15 lakhs கிட்ட வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இந்த வண்டி வந்து அந்த காஸ்க்கு ஒரு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்தான வண்டி தான், ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபீல் பண்ணி ஓட்டுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதில் ஓட்டினீங்கன்னா டார்க் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் நம்ம அப்படி முறுக்கி ஒரு மூணாவது கீரில் போகணுன்னா, சிட்டியில் வந்து மூணாவது கீரில் போனாலே மூணாவது கீரே போதும் இந்த வண்டிக்கு, சிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம சிக்ஸ்த்து கீர் போடவே முடியாது அந்த லெவலுக்கு இருக்கும். நம்ம கீரை டாப்பில் தூக்கிட்டு அப்படி போகணுன்னு வச்சுக்கலாம், அடுத்த சிக்னலில் போய் நிற்க வேண்டியதாக இருக்கும், ஏன்டா அது சிக்னல் வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சிக்ஸ்த்து கீரை வந்து நம்ம இதில் சிட்டியில் வச்சு ஒர்க் பண்ணவே முடியாது சிக்ஸ்த்து கீரை. இப்போ ஃபைனலாக வந்தாச்சு, வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த வண்டி எடுத்து ஒரு 1 month பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சென்சார் ப்ராப்ளம். ஸோ 1 kilometer போவோம், 1 kilometer போனோடனே ஆஃப் ஆகிடும், திருப்பி 1 kilometer போவோம், 1 kilometer போனோடனே ஆஃப் ஆகிடும். ஸோ அது ஆஃப் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு பவரே இருக்காது. நம்ம என்ன தான் பண்ணாலும் வண்டி கீ போட்டு ஆன் பண்ணாலும் ஒரு வண்டி ஆனில் இருக்க மாதிரியே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும் அது. ஸோ அதை போய் சர்வீஸ் சென்டர் மாற்றின பேருக்கு தான் வந்து இந்த வண்டி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை விட நம்ம BS4 கம்பேர் பண்ணோன்னா BS4 வந்து ஏகப்பட்ட பிரச்சனை, அதில் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்றது சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினில் வந்து ரஸ்ட் ஆகிற ப்ராப்ளம், வீல் ரஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் போட்டு வாங்கியிருந்தாங்க. ட்ரம் பிரேக் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரேக் அடிக்கும் போது ஒரு மழையிலாம் சவுண்டு வந்துருமா கீச்சின்னு, அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து ஃபுல்லாகவே இருந்தது. இன்னும் அந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணவே இல்லை. ஸோ நம்மக்கிட்டே ஒரு BS4 பைக் வேறு இருக்குது வெளியே. அதுதான் சர்வீஸை பற்றி சொல்லணும்னா, சர்வீஸ் வந்து சுத்தமான ஒரு மட்டமான சர்வீஸ் தான் ஜாவா சைட்லேருந்து பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம BS4 எடுத்தோம், அதை எடுத்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் விட்டு எடுத்து அடுத்த நாளே சர்வீஸ் தான் அது. ஸோ இன்றைக்கிறலும் அந்த வண்டி சர்வீஸ் சென்டரில் தான் இருக்குது. ஸோ அந்த வண்டி இங்கே எடுத்துகிட்டு வர்ற மாதிரி தான் பிளான் இருந்தது, பட் பார்த்திங்கன்னா அது சர்வீஸ் சென்டரில் இருக்கிறதுனால அந்த வண்டியை எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ நான் இப்போ BS4 சொன்ன எல்லா டிசன்ட்ரேஜும் வந்து இதில் வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணதுனால இந்த BS6 நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். BS4 பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு தான் இருக்கும் BS4. ஸோ நீங்கள் BS6 வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம் BS6. ஸோ ஹேண்ட்லிங், டார்க் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ BS4 டார்க் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும், பட் ஆனால் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கும் பைக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு வாரம் நல்லா போகும், ஒரு வாரம் நல்லா இருக்காது, அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கும் பைக்கு, டே டு டே உங்களால் ஓட்டிகிட்டே இருக்க முடியாது. ஸோ BS4 எடுத்திங்கன்னா, சாரி ஐ மீன் BS6 எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாவே ஓட்டலாம், நல்லாவும் இருக்கும். ஸோ அவங்க ப்ராப்ளம் இருந்தாலும் கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க மேக்ஸிமம். காய்ச்சி இப்போ நம்ம ஜாவை ஓட்ட போகிறோம். ஸோ கெட் ரெடி, நான் ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக போகிறதில்ல, ஜாவா எப்படி ஓடுது அப்படின்றது தான் காட்ட போகிறேன். மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி, மிரரே தெரியலையே போகுதுல. சரி தெரில தேவைப்படாது அந்த மாதிரி இருக்கும் ஸ்பீடு. இந்த ஸ்ட்ரெச்சே பத்தலை பார்த்தீங்களா இதுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, இந்த ஸ்ட்ரெச்சே பத்தாது இதுக்கு. அந்த சொல்ல போனோம் அந்த லெவலில் இருக்கும் பவர். ஸோ காய்ஸ், ஜாவோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். SPK வ்ளாக்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகிட்டுங்க. ஸோ ஓகே, பை, சி யூ லேட்டர்.